ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே கிறிஸ்பியான க்ரன்ச்சியான வேர்க்கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். வேர்க்கடலையில் ப்ரோட்டீன், ஃபைபர்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. பொதுவாகவே வேர்க்கடலை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் பச்சையாக சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. குழந்தைங்களுக்கு காஞ்ச வேர்க்கடலையை வறுத்து கொடுக்கறது அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு பொதுவாகவே ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு வேர்க்கடலையோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து வேர்க்கடலை உருண்டை செஞ்சு கொடுக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை உருண்டை செய்கிறதுக்கு 2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். சொத்தைகள்லாம் இல்லாமல் நல்ல வேர்க்கடலை பருப்பாக எடுத்துக்கணும். ஒரு பேனில் இந்த வேர்க்கடலையை கொட்டி மிதமான தீயில மெதுவாக வறுக்கணும். இந்த மாதிரி வறுக்கும் போது தான் நல்ல கிறிஸ்பியான வேர்க்கடலை பருப்பு கிடைக்கும். நம்ம வேலை முடிகிறதுக்கு சீக்கிரமாக வறுக்கணும் அப்படின்னு அடுப்பை வேகமாக வச்சு வறுத்தோம் அப்படின்னா மேலே இருக்க தோல் மட்டும்தான் கருகும், உள்ளே இருக்க பருப்பு கிறிஸ்பியாக வராது. அதனால் கொஞ்சம் நிதானமாக அடுப்பை சிம்மில் வச்சு மெதுவாக வறுத்தோம் அப்படின்னா தான் நம்ம கடலை உருண்டை செய்யும்போது கிறிஸ்பியான உருண்டை நமக்கு கிடைக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு வேர்க்கடலையை மிதமான தீயில் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. பாருங்கள், கையால் இந்த மாதிரி தேய்க்கும் போதே மேலே இருக்க தோல் தனியாக வந்துடணும். அப்போ தான் வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கையால் தேய்ச்சோ இல்லை ஒரு துணியில் போட்டு நல்லா தேய்ச்சோ வேர்க்கடலையோட தோல் எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துடணும். பாருங்கள், தோலெல்லாம் நீக்கிட்டு கடலையை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுக்கணும். இப்போது வேர்க்கடலை உருண்டை செய்கிறதுக்கு வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். 2 கப் கடலைக்கு 1.5 கப் வெல்லமே போதுமானது. கடலை உருண்டை கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கணுங்கிறதுனால இன்றைக்கி நான் 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். வெள்ளத்தை பேனில் சேர்த்த பிறகு வெள்ளம் கரையிறதுக்காக 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கரண்டி வச்சு வெள்ளப்பாக நல்லா கிளறி விட்டுடலாம். வெள்ளத்தில் எப்போவுமே மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வெள்ளப்பாக வடிகட்டிக்கலாம். வடிகட்டின அந்த வெள்ளப்பாக திரும்பவும் அதே பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாகு நல்லா கொதிச்சு வர 10-15 நிமிஷம் எடுக்கும். இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கொதிச்சு வரும்போது இதில் 1 ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. பாருங்கள் எந்த அளவுக்கு வெல்லம் கொதிச்சு வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாகுபதம் வந்துருச்சு. ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு தட்டுலேயோ கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் வெள்ளப்பாக ஊற்றி பார்க்கணும். பாருங்கள் பாகுடைய பதம் இந்த மாதிரி உடையாமல் ஒரு நீட்டு கம்பி மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், இதுதான் கரெக்டான ஒரு பதம். இப்போ நம்ம தோலை உரித்து உடச்சி வச்சுருந்த வேர்க்கடலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். வேர்க்கடலையும் வெள்ளப்பாகும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். வெள்ளப்பாக்கோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகம், அதை சூடாக கையில் எடுத்து உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் மிதமான சூடு வர வரைக்கும் இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறின உடனே கையில் உருண்டைங்க ஒட்டாமல் வர்றதுக்காக நெய்யை கொஞ்சம் தடவி உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்பவே கிறிஸ்பியான சூப்பரான வேர்க்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உருண்டையாக பிடிக்காமல் இதை அப்படியே ஒரு தட்டில் பரப்பி ஆறின உடனே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேர்க்கடலை பர்ஃபி கிடச்சிடும். குழந்தைங்களுக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கி தராமல் வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியான வேர்க்கடலை உருண்டையை செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.